ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வீட்டு சாப்பாட்டுக்கு வந்ததுக்கு நன்றி. இன்றைக்கி வீட்டு சாப்பாட்டில் மஞ்சள் பூசணி வேர்க்கடலை பொரியல் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பெரும்பாலும் கிராமத்து பக்கம் செய்யக்கூடிய இந்த பொரியல் முக்கியமாக பெரும்பொங்கல், அதாவது தைப்பொங்கல் அன்னைக்கு படையலில் இருக்கும். சரி, வாங்க இப்போ எப்படி செய்யறது, என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட் நம்ம வேர்க்கடலையை வறுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கால் கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இது கூடவே காரத்துக்கு ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். பாருங்க, வேர்க்கடலை நல்லா இந்தளவுக்கு வறுபட்டுருக்கு. இப்போ நம்ம ஆற வச்சுட்டு தோல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி மிக்சியில் மாற்றி கொரகொரப்பாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடுபடுத்திருக்கேன். எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்து சேர்த்து நல்லா செவக்க வறுத்துக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை, ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். நம்ம ஏற்கனவே வேர்க்கடலை பவுடர் பண்ணுறதுல மிளகாய் சேர்த்துருக்கோம். உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கலாம். இதில் வெங்காயம் சேர்க்காம கூட நீங்கள் செய்யலாம், நல்லாயிருக்கும். அதே மாதிரி சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும் போது இன்னமும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் நல்லா இந்தளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ இதில் நறுக்கி வச்சுருக்க மஞ்சள் பூசணி, அதாவது பரங்கிக்காவை சேர்த்துக்கலாம். நான் இந்த பூசணிக்காவை தோலை ரிமூவ் பண்ணாமல் தான் கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணோம் அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். ரொம்ப பொடி பொடியாக நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே குழஞ்சி போயிடும். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சத்துளியை ஆட் பண்ணி நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம சேனலில் மஞ்சள் பூசணி காரக்குழம்பு சட்னி ரெசிபிலாம் இருக்குது. லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ காய்க்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இந்த பூசணிக்காய் பொரியல் பொறுத்த வரைக்கும் மிளகாத்தூள் கிடையாது, இந்த காஞ்ச மிளகாவுடைய காரம் மட்டும்தான். மிளகாத்தூள் சேர்த்து இந்த பூசணிக்காய் வறுவல் மாதிரி செய்யலாம். அந்த ரெசிபி நான் சீக்கிரமாக ஷேர் பண்ணுறேன். அது பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இன்பிட்வீன் ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விடுங்க, நல்லா சிம்லேயே இருக்கட்டும். ஏறக்குற ஒரு 8 நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இடையில ஒரு 2 டைம் ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருந்தேன். பாருங்கள், காய் நல்லா வெந்துடுச்சு. நான் தண்ணி லைட்டாக தெளித்தேன் பாருங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே நான் தண்ணி சேர்க்கவே இல்லை. இந்த காய் சீக்கிரமாக வெந்துடும், நம்ம தண்ணி ரொம்ப சேர்க்க வேண்டியது கிடையாது. இப்போ காய் எந்தளவுக்கு வெந்திருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப அப்படி குழஞ்சும் போயிடக்கூடாது, நல்ல பதமாக வெந்திருக்கு. இப்போ கடைசியாக நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க வேர்க்கடலை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கும்னு நினைக்கிறவங்க ஒரு 2 பல் பூண்டை நல்லா தோலோட தட்டிட்டு இந்த ஸ்டேஜில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னாலுமே நல்லாயிருக்கும். பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக நம்மளுடைய பூசணிக்காய் வேர்க்கடலை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. கட்டாயம் உங்கள் எல்லாருக்கும் அந்த ரெசிபி பிடிச்சிருக்கோம் நம்புறேன். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.